Libiș. எல்லாமே உங்களுக்கு வந்து அன்லிமிட்டடாக அதுதான் இல்லாமல் இவங்க குக் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா விறகடுப்பில் தான் குக் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சலாம் ராபிட் ஃப்ரை, உங்களோட ஸ்பெஷல் டிஷ் தலைக்கறி, ஆட்டு குடல் கறி, நெத்திலி, அடுத்து பார்த்தீங்கன்னா காடை நாட்டுக்கோழி இது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சிக்கன், அது புதினா சிக்கன், ரத்த பொரியல், பாயில்டு எக் இருக்கு, ப்ரான் ஊர் ப்ரான் ஊருக்கான்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ இங்கே ரெகுலராக வந்து ஸ்பெஷல் ஐட்டம் வந்து முயல் கறி, வாத்துக்கறி, ஸோ அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்டான ஒரு ஐட்டம் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து சேர்ந்து இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ஒரு விருந்துக்காக தான் வந்திருக்கோம். ஸோ நஞ்சை விருந்து பின்னாடி பார்த்து தெரியும். ஸோ என்னோட யார் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் நவ் இருக்காரு. ஸோ நாங்கள் ரெண்டு பேர் வந்து இன்றைக்கி வந்து ஃபுல்லாக ஒரு வீக்கெண்டில் ஸோ நம்மளோட ஊர் சைடில் வந்து எப்படிலாம் சமைப்பாங்களோ ஸோ அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் தலைவாழ போட்டு அப்படியே ஒரு விருந்து சாப்பிட்லான்ட்டு வந்து என்னலாம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஒரு இமேஜினேஷன் பண்ணுங்கள். என்னலாம் இருக்கும் இலையில? இலையில் என்ன சிக்கன் இருக்கும், மட்டன் இருக்கும், ஓடுறது பறக்கிறது எல்லாமே இருக்கும். எல்லாமே வந்து எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா அன்லிமிட்டடாக உங்களுக்கு இருக்கும். சிக்கன், மட்டன், உங்களுக்கு மீன், காடை, என்னெல்லாம் ஐட்டம் இருக்கோ அது எல்லாமே அன்லிமிட்டடாக. ஸோ உங்கள் வீட்டில் எப்படிலாம் வந்து கவனிச்சுப்பாங்களோ அந்த மாதிரி ஃபுல்லாக கவனிச்சுப்பாங்க. நஞ்சை விருந்து தான். ஸோ இது எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ராமநாதபுரம்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். அந்த ராமநாதபுரம் சிக்னல்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா நஞ்சுடாபுரம் அதோட செக் போஸ்ட்லேருந்து ரைட் சைடு உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் டவுட்டாக இருந்துச்சு லொக்கேஷன் தெரியலனா நீங்கள் கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், இல்லாட்டி நாங்கள் லொக்கேஷன் டீலாக டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதில் போய் செக் பண்ணி பார்த்து டேரெக்டாக நீங்கள் வந்துடலாம். ஸோ இங்கே வந்தாலே தெரியும் ஒரு வில்லேஜ் லுக் தான், பார்த்தாலே தெரியும். இந்த வெயில் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து அந்த வெயிலே தெரியல, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டேரெக்டாக நம்ம உள்ளே போய் சாப்பிட்றலாம். வெயிட் பண்ண வேணாம், ஆக்சுவலாக வந்து நீங்கள் தமிழ் கண்டிப்பாக பார்த்து தான் வருவீங்க. ஸோ அன்லிமிட்டடான உங்களுக்கு வந்து ஒரு நான்வெஜ் நீங்கள் ஃபுட்டு சாப்பிட்ணும், ஒரு ஃப்ரெண்ட்ஸோட கேதராக சாப்பிட்ணும்னா தாராளமாக இங்கே வரலாம். உள்ளே போயிட்டு நம்ம டேரெக்டாக சாப்பிட ஆரம்பிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெடியா? ஓகே ரெடி. ஓகே, ஒரு புடி புடி பிடிச்சிடலாம். இன்னைக்கு புடி பிடிச்சிடலாம். இன்னைக்கு என்ன ஐட்டம் இருக்குன்னு தெரியல. வீக்கெண்டு வேறு. ஓகே, இப்போ நாங்கள் ஆக்சுவலாக வந்து விருந்துக்கு வந்து ரெடி ஆகிட்டோம். தனுஷ், நம்ம என்னெல்லாம் வந்து இந்த விருந்தில் வச்சிருக்காங்க? ஸோ ப்ரைஸ் வந்து நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி ப்ரைஸ் நம்ம கடைசியில் சொல்லி கடைசியில் சொல்லிடலாம். ஏன்னா வந்து ப்ரைஸ் சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சாப்பிட முடியாது. ஸோ வந்து ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ். இங்கே எல்லாமே வந்து குறிப்பாக சொல்லணும்னா அன்லிமிட்டடாக வந்து நான்வெஜ் நான்வெஜ். ஸோ என்னென்ன ஐட்டம் அப்படிங்கிறத முன்னாடி வாங்க சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ராபிட் ஃப்ரை, உங்களோட ஸ்பெஷல் டிஷ். வீக்லி ஒன்ஸ் வந்து புது புது ஃப்ரையாக கொண்டு வருவாங்க. இந்த வீக்கோட ஸ்பெஷல் வந்து ராபிட் ஃப்ரை. அடுத்து பார்த்தீங்கன்னா தலைக்கறி, ஆட்டோட தலைக்கறி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டு குடல் கறி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெத்திலி ஃப்ரை நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காடை வந்து சின்னதாக இருந்தாலும் அப்படியே அழகாக இருக்குது பாருங்க அப்படியே. அடுத்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி இது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சிக்கன், ஸோ அடுத்தது புதினா சிக்கன், ஸோ ரத்த பொரியல், ஸோ பாயில்டு எக் இருக்குது. ஸோ இது ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா வந்து இது வந்து இறால் ஊருகா, ப்ரான் ஊருகா, ப்ரான் ஊருகான்னு சொல்லுவாங்க. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது வந்து சிக்கன் பிரியாணி, ஸோ அதுக்கு சிக்கன் குருமா கொடுத்துருக்காங்க, ரைத்தா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாயாசம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிகினிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து சூப்பு நாட்டுக்கோழி வந்து சூப்பு வந்து அந்த எலும்பெடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட். இப்போ காமிச்சது எல்லாமே வந்து உங்களுக்கு அன்லிமிட்டட். இதை தவிர ஒயிட் ரைஸ் இருக்குது, மட்டன் குழம்பு இருக்குது, சிக்கன் குழம்பு இருக்குது, ரசம், ஸோ தயிர், ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து அன்லிமிட்டடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க குக் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா விறகடுப்பில் தான் குக் பண்ணிருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுற ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மரச்சிக்கன் அதில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அஜினா மோட்டா அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண கிடையாது. நம்ம டேரெக்டாக சாப்பிட்றலாம், சாப்பிட்டலாம், வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுலேருந்து போனாலும் ஃபஸ்ட்டு நம்ம சைடிஷ்லேருந்து போயிடலாமா? சரி, நம்ம ஸ்பெஷல் ஆரம்பிச்சிடலாமா? ராபிட் ஃப்ரைலேருந்து. ஓகே, ஸோ ராபிட் ஃப்ரைலேருந்து ஆரம்பிச்சிருவோம். ஸோ ராபிட் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக குக் ஆகிருக்குன்னு. ஏன்னா ராபிட் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த முயலுக்கு இந்த மட்டனுக்கு ஈக்குவலாக வந்து நல்லாவே வந்து ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும், காடாக இருக்கும், பட் நல்லா குக் ஆனாலும் நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா வந்துருக்கு, செம்மையாக இருக்கு. முயல்னா டேஸ்ட் வித்தியாசமாக இருக்குல்ல, நார்மலாக சிக்கன் மட்டன் சாப்பிட்ற மாதிரி. நிறைய இடங்களில் வந்து முயல் வந்து சில இடத்துல சில பேருக்கு பண்ண தெரியாது. ஸோ அது ரெகுலராக பண்ணோம்னா மட்டும் தான் வந்து பண்ண முடியும். சில இடத்துல வந்து அந்த புல் வாசம் அடிக்கும், நான் நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன். ஸோ அது வந்து அந்த புல் வந்து அந்த ஸ்மெல் அடிக்கும், பட் இது அந்த வாசமே அடிக்கல. செம்மையாக அந்த மசாலா ஸ்மெல் நல்லா உள்ள இறங்குறதுனால செம்மையாக இருக்கு, செம்மையாக இருக்கு. ஃபஸ்ட்டு என்னோட ஃபேவரட் வந்து நாட்டுக்குழியாக இருந்துச்சு. இனிமேல் வந்து முயல் கறியாக நம்ம எங்கெல்லாம் முயல் கறியாக சாப்பிடலாம், இனிமேல் போகிற பக்கம்லாம் முயல் கறியாக தேடி சாப்பிட போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடல், குடல், ஆட்டு குடல்.
ஸோ ஆட்டு குடலு பார்த்தீங்கன்னா அது சமைக்கிற விதமே தனி ப்ரோ. க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அம்மையில் கரையுது, இது வச்சா உருகுது அப்படியே. காரம் எல்லாமே கரெக்டாக, அதிகம் எல்லாமே கரெக்டாக போட்டிருக்காங்க எல்லாமே. செம்மையாக இருக்கு. அடுத்தது அடுத்து நம்ம ட்ரை பண்ணுறது தலைக்கறி ட்ரை பண்ணிடுவோம். வரங்க தலைக்கறி பாருங்க, அப்படியே தலைக்கறியும் அவ்வளோ தெரிஞ்ச தலையில் அந்த எலும்பே காணும். ஃபுல்லாகவே ஃப்ரெஷ் தான் இருக்கு, செம்மையாக இருக்கு. பாருங்க மசாலாலாம் போட்டு அப்படி பார்க்கவே பார்க்கும்போதே டெம்ட் ஆகுது. எல்லாமே அவ்வளோ சூப்பராக குக் பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்கு. இன்றைக்கி ஒரு புடி பிடிச்சலாம். இந்த விறகடுப்பில் வச்சு குக் பண்ணுறதே ஒரு தனி டேஸ்ட்டு. ஸோ இந்த சைஸ்லாம் வந்து நம்ம வந்து இந்த பிரியாணி முடிச்சுட்டு பிரியாணி ரைஸ் வாங்கி நம்ம ஒயிட் ரைஸ் கொஞ்சம் பிரிச்சு சாப்பிட்லாம். ஸோ அடுத்து தக்காளி சிக்கன். நார்மலாக வந்து ரெகுலராக வந்து நீங்கள் வீட்டிலலாம் வந்து நார்மல் ஃப்ரை தான். இந்த கலரே பாருங்கள், இவ்வளோ டெம்ட் ஆகிற மாதிரி. ஆனால் பார்க்கும்போது ரொம்ப ஸ்பைஸியாக காரமாக இருக்குன்னு நினச்சோம், ஆனால் தக்காளியோட கலர் அப்படியே வந்துருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம் வந்துட்டு. ஸோ அந்த தக்காளியோட அந்த எசன்ஸ் ஃபுல்லாகவே இறங்கியிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் குழந்தைகளுக்கு நம்ம எக்ஸப்ட் பிடிக்க நினைக்கிறேன். ரொம்ப காரமே இல்லை, ரொம்ப லைட்டாக இருந்தது, ஸ்வீட்டஸோட இருக்குது, ஸ்வீட்டாக இருக்குது. அடுத்தது சிக்கன் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை பாருங்கள் நிறைய பெரியது. ஸோ இந்தளவுக்கு வந்து மீட் வந்து நல்லா குக்காக இருக்கும், அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். நாக்கில் வச்சா நம்ம நெல்லவே தேவையில்லாத உருகிரும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நாட்டுக்கோழியா? இது நாட்டுக்கோழி. ஸோ நாட்டுக்கோழி நீங்கள் அவ்வளோவா ஃப்ளஷ் பார்க்க முடியாது, அந்தாலும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளஷ்ஷாக இருக்கு பாருங்க. எப்பவுமே நாட்டுக்கோழி தான், அது தனி டேஸ்ட்டு. அந்த எலும்பு இருந்தால் தான் நாட்டுக்கோழி. நெக்ஸ்ட் எல்லாமே இருக்குது பாருங்க. உங்களுக்கு வந்து அந்த ஃபிஷ்ஷில் ஆரம்பிச்சு, ஸோ நெத்திலி ஃபிஷ்ஷு ஒரு ஃபைட் பண்ணிக்கலாமா? நெத்திலி ஃபிஷ் நல்லா முழு முழுன்னு கிரன்ச்சியாக இருக்குது. ஸோ அன்லிமிட்டட் தானே வைக்கிறாங்கன்னு சொல்லி சின்ன சைஸ்லாம் இல்லை, நல்லா படா சொல்ல பெருசாகவே இருக்குது, செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. அடுத்தது காடை, காடை ஆடையோட லெக்கு சின்னதாக இருந்தாலும் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. காடையை பார்க்கும்போது கொஞ்சம் காமாக தான் இருக்கும், பட் ஃப்ரை பண்ணும்போது சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். நல்லா முருகலாக பயங்கரமாக வந்து நிறையா இருக்குது. சில பக்கம்லாம் ரொம்ப கருகு விட்டுருவாங்க பொறிக்கும் போது, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக அப்படியே சிக்கன் இது பாத்திரம் தெரியும் பீஸை பார்த்தா அழகாக அப்படி வெந்துருக்கு பாருங்க. இந்த ரெட்டிஷ் கலர் அப்படியே செம்மையாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம ரத்த பொரியில் வந்துடலாமா? இங்கே ரத்த பொரியை பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த தேங்காயில் அப்படியே சிறுவி தூவி விட்டுருக்காங்க. ரத்தப்பொரியல் சில பேர் வீட்டில் பண்ணுறதில்ல, ஆனால் ரத்தப்பொரியல் வந்து பயங்கரமான ஒரு இந்த இடுப்பு வலிக்கு உடம்பு வலிக்குலாம் வந்து இன்னுமே நிறையா இருக்கு. ஆமாம் செம்மையாக இருக்கும். டேரெக்டாக பிரியாணிக்கு போயிடலாமா? பிரியாணிக்கு போயிடலாம். பிரியாணி ப்ளஸ் ரைத்தா ப்ளஸ் நம்ம முயல் கறி கொஞ்சம் எடுத்துக்கலாம், டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம். சிக்கன் பிரியாணி கூட முயல் கறி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் எப்படின்னு பார்த்துடலாம். எல்லாமே சீரகசம் சமைச்சிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. எனக்கு தக்காளி சிக்கன் மட்டும் தான் லைட்டாக வந்து ஸ்வீட்டாக இருந்துச்சு, மற்றபடி எல்லாமே எல்லாமே மசாலா ஐட்டம் நல்லா சூப்பராக இருக்குது. குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும், கம்மியாக இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா சிக்கனில் மூணு வெரைட்டி, மட்டனில் ஒன்று, மட்டன் கிடையாது. மட்டன்லேயே வந்து தலைக்கறி இருக்குல்ல, தலைக்கறி, குடல் கறி, கடல் கறி. ஆமாம், அதுக்கு பொதுவாக மட்டனுக்கு பொதுவாக வந்து முயல் கறி. ஸோ இங்கே ரெகுலராக வந்து ஸ்பெஷல் ஐட்டம் வந்து முயல் கறி, வாத்துக்கறி. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐட்டம் வந்து வீக்லி வீக்லி மாற்றிட்டே இருக்கும். ஆஸ் யூஷுவல் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த புதினா சிக்கன், தக்காளி சிக்கன், ஸோ நாட்டுக்கோழி, தலைக்கறி, அது சூப் பார்த்திங்கன்னா சூப்பு, இதெல்லாம் வந்து ரெகுலராக வரும். இது எல்லாமே வந்து அன்லிமிட்டட், அதுதான் மெயினாக ஸ்பெஷல். அதாவது வந்து கொஞ்சம் வச்சுட்டு வந்து இவ்வளோ தான் நீங்கள் போதும் அப்படிங்களா? இல்லை அப்படியே கேட்டு கேட்டாலும் அந்த மாதிரி யோசிச்சிட்டே இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் வந்து நாங்கள் சாப்பிட்டுருக்கும் போது வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்து என்ன வேணும் அப்படின்னு கேட்குற ரெடியாக இருக்காங்க. ஸோ நான் இதை சாப்பிட முடியல, எனக்கு டைம் கலந்தாக இருக்கும், அதனால் அதிகமாக வந்தாலும் ரொம்ப வேஸ்ட் பண்ணுவாங்க. ஆமாம், வேணுங்கிறத கேட்டு வாங்கி கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ எது வந்து உங்களுக்கு ரொம்ப இதில் பிடிச்சிருக்கோ, ஸோ அதை திரும்ப நீங்கள் ரிப்பீட்டாக கேட்டே இருக்கலாம். எவ்வளோ டைம் வேணால் உங்களுக்கு வச்சுட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஃபேமிலி வந்து உட்காந்து டைம் ஸ்பெண்ட் சாப்பிட்றதுக்கும் இடம் நல்லா ஸ்பேஸியஸாக இருக்குது. ஸோ அதுவும் ஏசி காலில் தான் இருக்கும், இன்டோரும் இருக்குது அவுட்டோரும் இருக்குது. ஆமாம்,
ஸோ கேங்கை நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட வரீங்கனாலும் நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு வாங்க மெயினாக அதுதான். ஏன்னா சடனாக நீங்கள் ஒரு 10 பேர் வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்காது, ஸ்பேஸ் இருக்காது, ஆல்ரெடி புக்கிங் நிறைய பேர் இருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு வாங்க. அதில் மார்னிங் நீங்கள் வரும்போது கால் பண்ணுங்கள், உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கா செக் பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா போதும். அதே மாதிரி டைமிங் வந்து 12:30 மதியம் 12:30 இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த நந்தி விருந்து வந்து உங்களுக்கு பார்சல் கூட இருக்குது ஸ்விக்கி ஜொமேட்டோவில். ஸோ சேம் இதே ஐட்டம் வந்து உங்களுக்கு வந்து பார்சல் ஆன்லைன் ஆர்டர் பண்ணி வீட்டிலேருந்தே உங்கள் விருந்தை பிடிச்சிக்கலாம். ஸோ நேரில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே அன்லிமிட்டடாக கிடைக்கும். ஸோ பார்சல் அப்படிங்கிறப்ப அதுவுமே வந்து குவான்டிட்டி நாங்கள் பார்த்தோம், பாக்ஸர் ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு நிறச்சி தான் தராங்க. அதுவும் இருக்கிற எல்லா ஐட்டம் எதுவுமே விட்டு போகலை. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த தயிர் ப்ளஸ் குளுக்கந்து அது கூட வந்து உங்களுக்கு பார்சலில் வந்து ஃபுல்லாகவே ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. சாப்பிட்டாலும் ரொம்ப நேரம் சாப்பிட்டே இருக்கும், ஏன்னா ஒரு 1 hour 2 hour கிட்ட சாப்பிடுவோம், அவ்வளோலாம் சாப்பிட மாட்டோம், ஒரு 40 minutes சாப்பிடுவோம். ஸோ வந்து நீங்கள் ரிலாக்ஸாக சாப்பிட்டு, ஸோ என்ன மாதிரிலாம் ஐட்டம்ஸ் எப்படி இருந்துச்சு, ஸோ என்ன மாதிரிலாம் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக சொல்கிறோம். ஸோ நீங்களும் மறக்காமல் நஞ்சி விருந்து வந்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ப்ரோவோட வயிறு பார்த்தீங்கன்னா தெரியல, நல்லா சாப்பிட்டு வந்துட்டேன், நிற்கவே முடியலனால அந்தளவுக்கு ஃபுல்லாக சாப்பிட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னென்னா அந்த நாட்டுக்கோழி, ஸோ அந்த முயல் வறுவல்லாம் வந்துட்டு என்ன கறின்னு கேட்டுக்கோங்க. உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்டே இருக்கலாம். ஃபுல்லாக நீங்கள் வயிறு நாங்கள் வந்து சாப்பிட்டது வந்து நான்வெஜ், அது போக இங்கே வெஜ்ஜும் கூட வெஜ்ஜுமே அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்டோட டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர்நூன் 12:30 4:00 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் இருக்காது, நீங்கள் வந்து பார்சல் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆன்லைன் டெலிவரி வந்து ஆன்லைனில் ஸ்விக்கியில் ஜொமேட்டோவில் மெட்ரோ பாக்ஸில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருந்தால் இந்த விருந்தை வந்து நார்மலாக ப்ரைஸ் நாங்கள் சொல்லலை, ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 630 ரூபாய். ஸோ வெறும் 630 ரூபீஸுக்கு வந்து இந்த அன்லிமிட்டடான எல்லா நான்வெஜ் உங்களுக்கு எக்கில் ஆரம்பித்து ஃபிஷ்ஷு, ஸோ எல்லாமே அன்லிமிட்டடாக நாங்கள் சாப்பிட்டது. பிடிச்சிருந்தா பிரதரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி சூப்பரான நிறைய ஃபுட் ரிவ்யூ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றோம். கோயம்புத்தூர் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.